கொண்டு வந்து தங்கள் தலையிலேயே போட்டு காலி ஆயிட்டாங்க. சி வி சண்முகம், வீரமணி, சம்பத் இந்த பகுதியில பறையர்கள் நடத்திய உள்ள இடத்துல நம்ம ஒன் வாய்ஸ்ல யார் ரெஜிஸ்டர் பண்றேன்னா இது நாளைக்கு வந்து நடக்க போகக்கூடியது. அந்த சூழ்நிலையில டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, நாம் தமிழரோட வளர்ச்சி வந்து டாக்டர் ராமதாஸுக்கு பெரிய கிளியை கொடுத்துட்டு அது வயிற்றுல புதிய கரைச்ச மாதிரி நாம் தமிழர் விஷயத்தை அவர் பாக்குறாரு. அன்புமணி ராமதாஸுக்கு ஓட்டு அளிச்சாங்க கூட அந்த நன்றியை கூட காட்டாம அன்புமணி செல்வாக்குல செயல்பட்டதுன்னு அந்த பிற்படுத்தப்பட்ட பிசி சாதிகள் எல்லாம் 19 MLA-க்கள் பெற்ற படையாட்சிக்கு மணிமண்டபம் எல்லாம் வச்சவரு, 10.5% சீஃப் மினிஸ்டரா இருந்து கொடுத்தவரு. சோ அவர் அந்த இடத்துல வந்து விஜயகாந்த் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா போயிருப்பாரு, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. இதை இபிஎஸ் ஓபிஎஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பா ஓபிஎஸ் இதை துல்லியமா புரிஞ்சுக்கிட்டாரு. திமுக காரங்களே வெக்கி தலைகுனி அடைய அளவுக்கு பெரிய ஜால்ராவா போட்டு ஜெயிங் ஜப்புன்னு அடிச்சுட்டு இருக்கிறாரு. எடப்பாடி ஒற்றை தலைமைன்னு எல்லாரும் சொல்லும் போது அதெல்லாம் முடியாதுங்கன்னு சேலஞ்ச் பண்ணி தான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். பன்னீர்செல்வத்தை ஓரம் கட்டினா ரெட்டால போயிடும். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். Again today we have the top political analyst Mr. Raveendran Duraisamy அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கேன். கணேஷ் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு திருப்பியும் ஊரக உள்ளாட்சி பத்தி நிறைய क्वेश्चंस வந்திருக்கு, அத பத்தி ஒவ்வொண்ணா கேக்குறேன். முதல் क्वेश्चन, EPS ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பிரச்சாரத்தை. ஓபிஎஸ் என்ன ஒரு அறிக்கையும் கொடுக்கல. EPS வந்து OPS வந்து ஓரங்கட்டறாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அத? அப்படியெல்லாம் இல்ல. நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து வட மாவட்டங்கள், சீஃப் மினிஸ்டர் ஒரு 19 MLA-க்கள் பெற்ற படையாட்சிக்கு மணிமண்டபம் எல்லாம் வச்சவரு, 10.5% சீஃப் மினிஸ்டரா இருந்து கொடுத்தவரு. சோ அவர் அந்த இடத்துல வந்து வன்னியர்களை மெயினா நம்பி அந்த களத்துக்குள்ள வர்றாங்க. அப்புறம் வன்னியர் அரசியல் பண்ணனால பன்னீர்செல்வம் பொறுத்தவரை அவரும் இங்க வரலாம். அவருக்கும் வந்து சேலத்துல எல்லாம் பெரிய கூட்டங்கள் வந்து அதிமுக புரட்சி தலைவி அம்மானியா அந்த அணியில் அவர் இருக்கும் போதெல்லாம் பெரிய கூட்டம் செம்மலை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாரு. அந்த பகுதியை சுத்தி தான் இந்த இடங்களும் இருக்குது. சோ இந்த 7 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்னைக்குள்ள லெவல்ல 10.5 கொடுத்தவருங்கிறதும் படையாட்சிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி 19 MLA எடுத்த படையாட்சியை கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் யாரும் செய்யாத அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தவருங்கிறதும் அவருக்கு ஒரு பிளஸ் இருக்கனால எடப்பாடி பழனிசாமி அந்த களத்துக்குள்ள வந்து நிற்கிறாரு. பன்னீர்செல்வம் தென்காசி, திருநெல்வேலிக்குள்ள பிரச்சாரம் பண்ணலாம், அல்லது இங்கேயும் அவர் வராம இருக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. இங்க ஒரு சில காரணங்களுக்காக எடப்பாடிக்கு வந்து முதலமைச்சரா இருந்தவர் சில விஷயங்கள் சொன்னவருங்கனால கூடுதல் ஒரு இது இருக்கு. சி வி சண்முகம் வந்து முழுக்க முழுக்க எடப்பாடிக்கு ஆளு. அந்த 10.5% சி வி சண்முகம் தான் கொண்டு வந்தாரு. நல்லா கொண்டு வந்து தங்கள் தலையிலேயே போட்டு காலி ஆயிட்டாங்க. சி வி சண்முகம், வீரமணி, சம்பத் இந்த பகுதியில பறையர் நடத்திய உள்ள இடத்துல அந்த 10.5% கொண்டு வந்து வன்னியர் இமேஜ் அவங்க கையில எடுத்து தோத்து போனாங்க. ஏன்னா தங்கமணி, வேலுமணி எல்லாம் அந்த 10.5 கொடுத்தாதான் அங்க வந்துடலாங்கிற மாதிரி பண்ணி எடுத்து பண்ணதுல இவங்க விழுந்துட்டாங்க. எனிவே அந்த 10.5 வந்து சி வி சண்முக முயற்சி வந்து பெரிய பங்கு வச்சுது. அதுல எடப்பாடி பழனிசாமி ஒர்க் அவுட் பண்ணாங்க. அது ரெண்டு பேரும் ஒரே இதா இருந்து ஒர்க் பண்ணும்போது சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, வீரமணி எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுப்பாரு. சோ அந்த வகையில வர்றாங்கிறது உண்மைதான். இதுக்காக வந்து பன்னீர்செல்வத்தை ஓரம் கட்டினா ரெட்டையில போயிடும். அதெல்லாம் தெளிவா சொல்றேன். நீங்க எடப்பாடி ஒற்றை தலைமைன்னு எல்லாரும் சொல்லும் போது அதெல்லாம் முடியாதுங்கன்னு சேலஞ்ச் பண்ணி தான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். பன்னீர்செல்வத்தை ஓரம் கட்டினா ரெட்டையில போயிடும். ரெட்டையில போனா அது பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பிடிமானமே இருக்காது. ஒரு புது சிம்பல்ல உங்களோட நான் விழுப்புரம் மாவட்டத்துல பெரிய ஆளும்பாரு சி வி சண்முகம், உங்களோட நான் பெரிய ஆளும்பாரு வீரமணி, உங்களோட பெரிய ஆளும்பாரு செங்கோட்டையன். ரெட்டையில இருக்கனால ரெட்டையில கையெழுத்து போடக்கூடிய உரிமை 2 பேர்ல ஒருத்தர் இருக்கிறதுனால இதுதான் எடப்பாடியை வந்து செங்கோட்டையனை விட, சண்முகத்தை விட, வீரமணியோட பெரிய ஆளாட்டு காட்டுது. அந்த அந்தஸ்து வந்து பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது. இதை விட்டுக்கிட்டு ரெட்டலை உடையக்கூடிய ஒரு முடிவை வந்து எடப்பாடி எடுத்தாருன்னா அவர் உள்ள புது சிம்பல் வந்து எடப்பாடிக்கு சிம்பல் ஆயிரும். அந்த எடப்பாடிக்கு சிம்பல்ல நிற்கும் போது வந்து அந்த ஒரு வேல்யூபிள் சிம்பலா இருக்காது. அதுவும் பன்னீர்செல்வமும் உடைச்சிட்டு போயிடுவாரு. அவரும் வந்து நெடுஞ்செழியம் இல்லை, அவருக்கும் கொஞ்சம் வாக்கு வலிமை இருக்கத்தான் செய்யும். முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன்னா முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் எனக்கு போன் பண்ணாரு, தேரிக்காரரு, பன்னீர்செல்வத்துக்கு வேண்டியவர். அவர் ஏண்ட கேட்டதுதான், ஐயா நீங்க வந்து காமராஜரை ஏத்து நிற்கும் போது முக்குலத்தோர் சமுதாயம் எல்லாம் வந்து ஐயா பசுமன் முத்துராமன் தேவோட நிற்கல, 1.3% வாக்கு தான் எடுத்தாருங்கிறத நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி உண்மைதாயா, நாங்கெல்லாம் காமராஜ் கூட தான் நின்னோம், அது உண்மை, அதை சொல்றீங்க. அதே மாதிரி ஐயா எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் இருக்கும்போது நாங்கெல்லாம் எம்ஜிஆர் கூட மிக்கெல்லாம் எஸ்டிஎஸ் 2% ஓட்டு தான் எடுக்க முடிஞ்சது. நாங்கெல்லாம் நின்னா 1.3 பசுமன் முத்துராமலிங்க தேவர் போயிருப்பாரு, 2.2% ஐயா எஸ்டிஎஸ் போயிருப்பாரு அப்படின்னு கேட்டுட்டு இன்னொரு கேள்வி கேட்கறாங்க. இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் எதிர்த்து இருக்கும் போது சசிகலா தினகரன் 2.5% ஓட்டுக்கு மேல தாண்ட இல்லைங்களா? அது தென் மாவட்டங்கள்ல ஓட்டு குறவு தானே. இதை நீங்க சொன்னா என்ன, நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பன்னீர்செல்வம் தானே அந்த இதுல தலைவரா இருக்கிறாரு, காமராஜர் எதிர்த்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாக்கெடுக்க முடியல, முதுகுளத்தூர் வட்டாரத்துல மட்டும் அந்த 1.3% வாக்கு உசிலம்பட்டியில மூக்கா தேவரை வச்சு எடுத்தாப்புல, ஐயா எஸ்டிஎஸ் தஞ்சாவூர் பெல்ட்ல மட்டும் 10,000 ஓட்டு எடுத்தாங்க, இங்க தென் மாவட்டத்திலே 1000 ஓட்டு தான் எடுத்தாப்புல. இப்ப சசிகலா தினகரனுக்கு ஆசீர்வாதத்தை மறைமுகமா கொடுத்து பன்னீர்செல்வத்தை முக்குளத்தூர் கம்யூனிட்டியில வீழ்த்த முடியல. முக்குளத்தூர்ல பன்னீர்செல்வம் தானே அதிமுக தலைமையில ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதையா நீங்க பேசல அப்படின்னு என்கிட்ட ஒரு மருத்துவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாளர், இன்னொரு பன்னீர்செல்வம் ஆதரவாளரும் பேசுறாரு. நான் பன்னீர்செல்வத்தை விமர்சிக்க இடத்துல நான் தயங்க மாட்டேன், அவரு எந்த இடத்துல நான் தயங்குறது கிடையாது, உண்மையை சொல்றதுக்கு நம்ம தயங்குறது கிடையாது. அவரு அந்த கேள்வியை கேட்கிறாரு. அப்போ பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு பேக்கிங் இருக்கு. இன்னைக்கு முக்குளத்தூர்ல பெரிய தலைவர் பன்னீர்செல்வம் தான், சசிகலாவோ தினகரனும் இல்ல. 2% சசிகலாவோ தினகரனோ முக்குளத்தூர்ல பெரிய தலைவர் இல்ல. பொதுத்தள அதிமுக அரசியல்ல முதன்மை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் தான் முக்குளத்தூர்ல பெரிய தலைவர், அவர் தான் அதிகாரத்துல இருக்கக்கூடிய தலைவர், அவர் தான் அதிமுக சட்டமன்ற கட்சிக்கு துணைத் தலைவராக வேற இருக்கிறாரு. அது ஒரு கிரெடிட் குறவு தான். சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் தனக்கு கீழே இருந்தவரு கிட்ட இது இருக்கிற குறவு தான். பட் அவரை அதை ஏற்றுக்கிட்டு அரசியல்ல இதெல்லாம் சகஜம், அதிமுக அரசியல்ல ஜெயலலிதா அரசியல்ல இதெல்லாம் சகஜம்னு அதை ஏத்துட்டு இருக்கிறாரு. சோ எப்படி நீங்க பார்த்தாலும் அதிமுக அரசியல இந்த கௌரவத்தை எல்லாம் பார்க்க முடியாது. இந்த பொருளாளராக இருந்தவரு, மாநில பொருளாளராக இருந்தவரு மாவட்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு போஸ்டர் ஜெயலலிதா போட்டு வைப்பாங்க, அதை ஏத்துக்கிட்டு தான் இருக்கணும். அது அந்த அந்த தன்மையில வந்தவங்கிறது நம்ம மறுக்க முடியாது. எனிவே முக்குளத்தூர்ல பெரிய தலைவர் பன்னீர்செல்வம் தாங்கிறத அவரு சொல்றாரு. காலையில தான் போன் பண்ணி சொன்னாரு, உண்மைங்கிறனால அவருக்கு ஆசையை நிறைவேற்றிட்டோம். ஓகே, அப்ப நீங்க பன்னீர்செல்வத்தை ஜஸ்ட் லைக் தேட்டர்னு நீங்க தூக்கி போட்டுற முடியாது. சோ பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் இருந்தாதான் ரெட்டையில இருக்கும், ரெட்டையில இருக்கிறதா அந்த கட்சிக்கு பலம், ரெட்டையில இல்லாதது பன்னீர்செல்வமுக்கு நஷ்டம், எடப்பாடிக்கும் நஷ்டம். அந்த 33%ங்கிறது ஆளுக்கு பாதி பாதி போகாது, ஒரு 1/3 ஓட்டு ஆவியா போயிடும், ரொம்ப குறைஞ்சு. சோ அவங்க அதுல இருப்பாங்க. எடப்பாடி அதுல ரிஸ்க் எடுக்க மாட்டாரு, பன்னீர்செல்வத்தை ஓரம் கட்ட முடியாது. ஓரம் கட்டினா ரெட்டையிலே ஓரம் கட்டுறதா அர்த்தம். ஓகே சார், அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனா என்டிஏல தான் நாங்க இருக்கோம்னு வேற சொல்றாங்க. இது என்ன சார், இது ரெட்டை நிலைப்பாடா இருக்கு? அப்போ ஒரு பிஜேபி நிக்கிற இடத்துலயும் அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கிற இடத்துலயும் ரெண்டு பேரும் எப்படி போட்டி போடுவாங்க? இது ரொம்ப ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்குது. டாக்டர் ராமதாஸ் ராணிப்பேட்டை எலெக்ஷன்ல திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் 91ஆம் ஆண்டுக்கு மேல இவங்க தனிச்சு நின்று திருச்செந்தூர்ல குமரி ஆனந்தன் டெபாசிட் இழந்த மாதிரி, அவர் கட்சி காக்காத்தேக்கா டெபாசிட் இழந்த மாதிரி, இங்க பெரிய குளத்துல நாராயணசாமி நாயுடு முழுகினது மாதிரி பாமக வீழ்ச்சி அடைஞ்சிடன்னு திமுக எதிர்பார்த்தாங்க. திமுக அதிமுக போட்டி இருக்கும், பாமக டெபாசிட் இழந்துரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா பாமக 29,000 ஓட்டை வாங்கி அந்த இடத்துல தாக்கு பிடிச்சி நின்றுச்சு. அதே மாதிரி 2009 படுதொலிக்கு பிறகு பெண்டகரம் எலெக்ஷன்ல களத்துக்குள்ள நின்று அதிமுகவை ஜெயலலிதாவை 3வது இடத்துக்கு அனுப்பி டெபாசிட் இலக்க வச்சுட்டு அவங்க 2வது இடத்துல நின்றுட்டாங்க. ராணிப்பேட்டை பெண்டகரம்லாம் அவங்களுக்கு, பெண்டகரத்துல நம்பர் 1 பார்ட்டி, ராணிப்பேட்டையில அவங்க ஒரு பலமான சக்தி, அந்த அளவுக்குள்ள தொகுதிகள். இப்பவும் அவங்களுக்கு அந்த 7 மாவட்டம் பலமான தொகுதிகள். இங்க தனிச்சு நிற்கிறாங்க, தனிச்சு நின்று தங்கள் பலத்தை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு வந்திருக்கு. காரணம் என்னன்னா அதிமுக இவங்களை உள்ளாய் தேர்தல மதிக்காது, கடைசி வரை பேச மாட்டாங்க இபிஎஸும் ஓபிஎஸும். அப்ப கடைசியா என்ன கொடுப்பாங்கன்னா 10 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கொடுப்பாங்க, அதுவும் அவங்க சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் தான் கொடுப்பாங்க. சொல்லிக்கிட்டு வீரமணியும் சண்முகம் உங்க கூட சேர்ந்த நாள் தான் தோத்தோம், எஸ்சியும் மற்ற ஜாதியும் எங்களுக்கு ஓட்டு போடலான்னு சிபி சண்முகமும் வீரமணியும் மூக்க சிந்திக்கிட்டு பாமக காரங்கிட்ட அழாத குறையா அழுவாங்க. சீட்டும் ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மற்ற ஜாதிகள் போட மாட்டாங்கன்னு அவங்க ஒரு முடிவெடுத்து இது செயல்படுவாங்க. அப்ப இப்படி குறைஞ்ச சீட்டை கடைசி நேரத்துல வாங்கிட்டு போறதை விட நாம தனிச்சே நின்னுடலாங்கிறத அவங்க போடுறாங்க. தனிச்சு நிற்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. நாம் தமிழரோட வளர்ச்சி வந்து டாக்டர் ராமதாஸுக்கு பெரிய கிளியை கொடுத்துட்டு அது வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி நாம் தமிழர் விஷயத்தை அவர் பாக்குறாரு. அவரு மக்கள் தொலைக்காட்சியில நாம் தமிழருங்கிற பேரையும் சீமானுங்கிற பேரையோ அது தவிர சொன்னதில்லை. ஊடக ஜனநாயகம் ஊடகங்கள் இது பண்றாங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய வந்து நாம் தமிழருங்கிற ஒரு அரசியல் கட்சியை பற்றி அவங்க சுமார் 7% நெருங்கின பிறகும் அவரு சொல்றதில்லை. இன்னும் வந்து 7%க்குள்ள கட்சிக்கு என்ன லிபரேஜ் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் பத்திரிகைகளும் என்ன கொடுக்குறாங்க, 3.8% ஓட்டு உள்ள பாமக என்ன கொடுக்காங்கன்னு பார்த்தா வந்து என்ன அடிப்படையில ஊடகங்கள் செய்யறாங்க நமக்கு புரியல. அவங்களுக்குன்னு சில பாலிசிஸ் இருக்கும், அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. என்றாலும் ஊடக தர்மம் பேசக்கூடிய டாக்டர் ராமதாஸ் வந்து நாம் தமிழரோட வளர்ச்சி வந்து அவர் பாமக பாதிக்குங்கிறதுக்காக மக்கள் டிவியில அந்த கட்சி பேரையே சொல்றது கிடையாது. இப்பொழுது அவங்க அதிமுகவோட கூட்டணி போயிட்டாங்கன்னா 90% இடத்துல நிற்க முடியாது. அந்த 90% இடத்துலையும் வன்னியர் இளைஞர்கள் வந்து ஐயா ராமதாஸ சீமான் மதிக்கிறாரு, அன்புமணி அந்த அளவுக்கு எஃபெக்டிவான லீடர் இல்ல, சீமான் தமிழ் தேசியத்துல எஃபெக்டிவா இருக்கிறாரு, அன்புமணியோட எஃபெக்டிவ்னஸ் போதாது, அவரை தலைமையை எடுத்து நம்ம ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, அது மட்டுமில்ல அவரு தவறான ஒரு கூட்டணியை கொண்டு போய் பாராளுமன்ற தேர்தலையும் அவரு தோத்து போனாரு, சட்டமன்ற தேர்தலையும் நமக்கு வெற்றி கிடைக்கல, தொடர் தோல்வியில நம்ம இருக்கோம், அதனால நம்ம தொடர்ந்து தனிச்சு நிற்கணுங்கிற நம்ம அந்த பாலிசியை விட்டதுதான் தப்பு. அது அன்புமணி எம்பி ஆகிறதுக்காக கூட்டணி வச்சு அதுவே கூட்டணியா போய் அதுவே இமேஜ் லாஸ் ஆகி 1.1 2016 இருந்த நாம் தமிழர் கட்சி 2021 6.85 வந்துட்டு, 5.5 இருந்த பாமக 3.8 குறைஞ்சு போயிட்டு, ஆக பாமகவுக்கு டவுன். கருணாநிதி ஜெயலலிதா இறந்த பிறகும் பாமகவுக்கு அது டவுன். அது அவங்க இன்னொரு தப்பு பண்ணாங்க. கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே ஸ்டாலின் பெரிய தலைவரா அன்புமணி பெரிய தலைவரான இந்த பிராண்டிங் குரூப்ஸ் இவங்களை வச்சு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸ்டாலின் வந்து சீஃப் மினிஸ்டர் பாவம் அவர் ப்ரொஜெக்ஷனே ஆகல, அவரை பிடிச்சி அவர் ஏன் கலைஞர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணலங்கிற ஒரு இது கூட ஸ்டாலின் ஆதரவாளர்களுக்கு இருந்து அந்த டைம்ல அவரா இவராணி பண்ணாங்க. அதற்கு பிறகு அவங்க கருணாநிதி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவங்க கூட்டணி போனது அவங்களுக்கு வாக்கு வங்கி சரிஞ்சிடுச்சு. இப்படியே சரிஞ்சு போனா வட மாவட்டங்கள்ல வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன், வீரப்பன், கலிய பொன்பரப்பி, தமிழரசன், வன்னியர் ஆதி தமிழர் ஒற்றுமைக்காக பாடுபட்டவர் கலிய பெருமாள், இவங்களெல்லாம் தமிழ் தேசிய முன்னோடிகள்லாம் வட மாவட்டத்திலாம் இருக்காங்கிறத முன்னெடுத்து சீமான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாரு, ஸ்ட்ராங்கா பேசுவாரு, திமுக கழகத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எதிர்ப்பாரு. கொஞ்சம் இவங்க திமுகவுக்கு ஜால்ரால அடிக்கிறாங்க ஜி கே மணி போன்றவங்கலாம். அப்போ அவர் வந்து ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரானால ஸ்டாலினுக்கு டாக்டர் ராமதாஸும் அறிக்கையில ஜால்ரா அடிக்கிறாரு. ஜி கே மணி திமுக காரங்களே வெக்கி தலைகுனி அடைய அளவுக்கு பெரிய ஜால்ராவா போட்டு ஜெயின் ஜப்புன்னு அடிச்சுட்டு இருக்கிறாரு. சோ அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு வந்து 1.1 6.85 வந்துட்டாங்க. அடுத்த கட்ட வளர்ச்சி வன்னியர் இளைஞர்களை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோட நுணுக்கமான அரசியல் சாணக்கியத்தனத்தோட அவங்க எல்லா தொகுதியிலும் நம்ம நின்றுட்டோம்னா நம்ம ஓட்டை காப்பாத்திரலாம், நம்ம ஓட்டு வந்து சீமான் பக்கம் போகாது, சீமான் வந்து நம்ம தனிச்சு நின்னோம்னா நம்மள டார்ச்சர் பண்ண மாட்டாரு, ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிடக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை டார்கெட் பண்ணி அவர் தமிழ் தேசியம் பேசினாலும் வன்னியர் ஆதி தமிழர் ஒற்றுமை தமிழர்கள் ஒற்றுமைன்னு பேசினாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில போகும்போது அவரு வன்னியர் சமூக வாக்களை விட ஆதி தமிழர்கள் வாக்களை அதிக அளவு டார்கெட் பண்ணலாம். இது ராமதாஸுக்கு கணக்கு. நம் தமிழர் சீமான் எல்லா ஓட்டையும் 2யும் சேர்த்து தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வீரப்பனுக்கு கொடிக்கம்பெல்லாம் வச்சு வனக்காவலர் வீரப்பன்லாம் சொன்னாங்க. அதுக்கு வந்து விமர்சனங்கள் வந்து கடுமையா வந்து அவர் எப்படி வனக்காவலர் வீரப்பங்கிற விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. எனிவே இதுல வந்து தனிச்சு போட்டியிடுறது வன்னியர் வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சியில சிதறாம இருக்குங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. 1.1 6.85 வந்துருவாருன்னு அவருங்க பாமக எதிர்பார்க்கல. அப்படி எதிர்பார்த்திருப்பாங்கன்னா அன்னைக்கு அவங்க கூட்டணி போய் அவங்க வளர்ந்துருப்பாங்க. கூட்டணி அரசியல துணிச்சு துணிவோடு மனவலிமையோட நிற்காதனால 5.5 3.8 குறைஞ்சு போயிட்டு, சோ இப்போ தனிச்சு நிற்கிறது மூலமா அதை ஸ்டாப் பண்ண முடியுங்கிற ஒரு கணக்கும் அவங்கள்ட்ட இருக்குது. நீங்க கேட்டது ஏன் என்டிஏல இருக்குன்னு சொல்றாங்கன்னு கேக்குறீங்க. இந்த இடம் தான் மிக நுணுக்கமான இடம். அன்புமணி ராமதாஸ் வந்து 2014 அவரு தர்மபுரி தொகுதியில வெற்றி பெற்றாரு. திமுக கழகமே ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாத சூழ்நிலையில தர்மபுரியில தெளிவா வெற்றி பெற்றாரு. திமுக கழக வேட்பாளர் அங்க டெபாசிட் இழந்தாரு, தர்மபுரியில டெபாசிட் இழந்தாரு. இது வந்து வரலாற்று உண்மை. அன்புமணி திமுக டெபாசிட் இழக்க செய்தாருங்கிறது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. அப்போ அவர் தர்மபுரியில வெற்றி பெற்ற அந்த வெற்றி கழிப்பிலையும் வெற்றியிலையும் டாக்டர் ராமதாஸ் வந்து வாக்களித்த பிற்படுத்தப்பட்ட பிசி சாதிகளான Nadar, Valada Kounder, Modelar Ponda, BC Sadigal, Modikaga, MBC, 1 year, MBCV, and MBC, European and the Anbumani Ramadoss, what Talichanga, and the Nandia Guda Gatama, Anbumani Selvakla sale better than the Purpata BC Sadigalala or Oman Pertivara Pesnar. And the Dairitla or Enapanarna, our Anbumani period, talented and our chief instrument, Tanichin and Are they Dr. Ramadass? Rendarthi Patamodala, Anbumani Vandi, Yerkanabe BC Samangal, Purtavaka, Madikama, Nandimunar Lama, Amgala Purkanichi, Anbumaniala, I learned Project Panala, Nadar Valada Kundar Modelar Ponda, BC Sadigal Vandi, Anbumani Rendarthi Patamala, what to Potala, Padanala, what to Potaway, you put in Nama, what to Potum, you were Anbumaniala, La Southern and Pesora, Nama, anything you were going to Potanala, Modica Potonga, and the Rendarthi Patamala Potala. So Patamala, Dr. Anbumani Ramadoss, Thothupera, Thothupana, Dr. Ramadass, and Pondrare. Edappadi Padanisammy chief minister of the This is புள்ளி இந்த புள்ளியை நீங்க பூச்சி வச்சிடுங்க. அடுத்தால ஜெயலலிதா பண்ணது. 1999ஆம் ஆண்டு ஜெயல மூப்பனார் வந்து ஒரு அணியை கட்டமிச்சு 10% ஓட்டு எடுத்தாரு. அவர் வந்து end justifies the means ன்னு ஜெயலலிதா கிட்ட கூட்டணி சேர்ந்து ஒரு 10 சீட் வாங்கி இருந்தா கூட அன்னைக்கு வந்து 7-8 சீட் ஜெயித்திருப்பாரு. ஆனா 2001ஆம் ஆண்டு மூப்பனார் முதலமைச்சர்னு தனியா பேர்ப்பாரு. சரி ஓகே. பாராளுமன்றத்துல சீட் வராததனால என்ன சட்டமன்றத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சட்டமன்றத்துல 3 தடவை ஜெயலலிதா வந்து பார்த்தாங்க ஐயா மூப்பனார்னு அவர்தான் டிசைடிங் ஃபேக்டர்னே அவரை மதிச்சு அவரை நம்பர் 2 பொசிஷன் அந்த அணியில கொடுத்தாங்க அவர் சட்டமன்றத்துல அங்க கூட்டணிக்கு போயிட்டாரு அதிமுக கூட அதே மாதிரி 2009ஆம் ஆண்டு அவர் விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சிருப்பாங்கன்னா அந்த கூட்டணி ஹோல் தமிழ்நாட்டுல ஒரு 30 எம்பி சீட்டை தாராளமா ஜெயித்திருக்கும் Anna, but Tanichina Vijayanda, one seat to go to Jacob Dilla. Upon Vijayanda, one election, one seat to Jatar, at the election, one seat to go to Jacob Dilla. In Satamata Terlan, Kadi and Alden, our entire Padanon Satamanda Terla, Chongot and Anipi Palamra, either Pandinapath or seat to Samadici, or Alliance Kadai, Jail and Direct, one lane Jatanga, and Direct Padanulin Jatanga. The Rendi election Leon, Mupanara Umbo the Leon. 99லையும் விஜயகாந்த் 2009ல சேர்த்து இருந்தாங்கன்னா 2001ல மூப்பனார் चीफ मिनिस्टर கேண்டடா பேர்ப்பாரு 2011ல விஜயகாந்த் चीफ मिनिस्टर கேண்டடா பேர்ப்பாரு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது இத EPS OPS நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பா OPS இத துல்லியமா புரிஞ்சுக்கிட்டாரு அந்த இதுல பாமக வந்து பாராளுமன்ற தேர்தல்ல தேவை இல்லங்கற எண்ணம் EPS OPS க்கு இருக்குது சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி அடைஞ்ச இவர் சிவி சண்முகத்துக்கு இருக்குது வீரமணிக்கு இருக்குது சம்பத்துக்கு இருக்குது ஏன் தர்மபுரியில சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற அன்பழகனுக்கு இருக்குது 4 வன்னியர் தலைவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குது அதே மாதிரி இவர் 2 ஒருங்கிணைப்பாளருக்கு இருக்கு வன்னியர் தலைவர்களுக்கு எண்ணம் வந்து இந்த ஒருங்கிணைப்பாளர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமே தவிர ஒருங்கிணைப்பாளரோட முடிவு தான் இறுதியானது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெயலலிதா மூப்பனார 99ல டீல் பண்ண மாதிரி ஜெயலலிதா விஜயகாந்த் 2009ல டீல் பண்ணது மாதிரி நம்ம பாமகவை 2024ல டீல் பண்ணுவோம்ங்கற முடிவுக்கு அவங்க இருக்காங்க அதனால தான் உள்ளாட்சி தேர்தல்ல அவசரப்பட்டு பாமக சைடு ஒண்ணும் அவங்க போகல அதுக்கு காரணம் 14ல வெற்றி பெற்றவர் 16ல அன்புமணி முதல்வர்னாரு இப்ப 26ல அன்புமணி முதல்வர்னு சொல்லி இருக்காரு ஆனா 24ல வெற்றி பெற்றாதானே 26ல முதல்வர்னு போக முடியும் 24ல அன்புமணி எம்பி ஆகி 1-2 எம்பி கிடைச்சாதானே அந்த வெற்றி தைரியத்துல போக முடியும் அப்படி அவங்க 24ல வெற்றி பெறாம 29ல எப்படி அவங்க தனியா போக முடியும் கரெக்ட் 26ல 29க்கு அடுத்து 26 அந்த சட்டமன்றத்துல பாராளுமன்றம் நமக்கு முக்கியம் இல்ல பாராளுமன்றம் நம்ம பாமகக்கு முக்கியத்துவம் கொடுக்காண்டாங்கற முடிவுக்கு ஏற்கனவே வந்துட்டாங்க காரணம் அவங்க துரைமுருகன் மூலமா இவர் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறது Stalin அவர்களுக்கு பாராட்டுறது அரசியல் ரீதியான பல நிகழ்வுகள்ல வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்மளை அவமானப்படுத்துறாரு பாஜக காரங்க கூட வந்து 4 எம்எல்ஏக்களை வந்து EPS OPS பார்த்தாங்க இவங்க வந்து நம்ம கடைசியில தான் வந்து பாத்து கூட்டணி இருக்குதுன்னு திமுகவுல ஒரு ஆதரவு காரன் கிடைக்கலனா என்ன செய்யலங்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் பையா வச்சுக்கிடுங்கறதுக்காக ஒரு செகண்ட் இதாட்டு தான் அண்ணாதிமுக கரதான்னு சொல்லும்போது பாராளுமன்றம் நமக்கு முக்கியம் இல்லங்கிறதுல அண்ணாதிமுக அந்த முடிவுல இருக்காங்க இது மிக முக்கியமான அரசியல் முடிவு மிக மிக முக்கியமான அரசியல் முடிவு பன்னீர்செல்வத்தோட முடிவுல மிக முக்கியமானது பன்னீர்செல்வம் இதுல ரொம்ப தெளிவா இருக்காரு இது வந்து நான் ஏன் இப்ப சொல்றேன்னா நம்ம ஒன் வாய்ஸ்ல ஏன் ரேஷன் பண்றேன்னா இது நாளைக்கு வந்து நடக்க போகுது அந்த சூழலையில டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜகவோட நம்ம இருந்தோம்னா பாஜக எப்படியும் வந்து இந்த கூட்டணி இல்ல பாமக வேணும்னு சொல்லும், எப்படியாவது கொஞ்சம் சீட்டு கொடுத்தாவது பாமகவை சேர்த்துக்கணும்னு சொல்லும். ஏன்னா மோடி மீண்டும் பிரதமரா வர்றதுக்கு மோடிக்கு லாயலிஸ்ட் எல்லாம் பாமக இந்த கூட்டணியில இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. உண்மையான மோடி பிரைம் மினிஸ்டர் வரணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படிதான் விரும்புவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பாமக இருந்தா சேலத்துல 2021 படி மெஜாரிட்டி வருது, தருமபுரியில மெஜாரிட்டி வருது, விடுதலை சிறுத்தைகள் அளவுக்கு திமுக கான்ட்ரிபியூட் பண்ண அளவுக்கு பாமக ஒரு பெனிபிஷியல் ஆளாயினாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்கும்போது பாமக இங்க சேர்க்கறதுல தப்பு இல்ல, 2-3 சீட்டு என்டிஏக்கு வந்து ராமதாஸ் செல்வாக்கால அதிமுக பிளஸ் பாஜக மோடி லீடர்ஷிப்ங்கிறதுல வருங்கிறதுனால வேணுங்கிற இதை வந்து பாமக அலையன்ஸுக்கு வேணுங்கிறத பாஜக தான் லாபி பண்ண போறாங்க. அதிமுக 2026 நினைச்சு 9ல 26 சட்டமன்றத்தை நினைச்சு பாமக பாராளுமன்றத்துக்கு ஒன்னும் மஸ்ட் இல்ல, மூப்பனாரை ட்ரீட் பண்ண மாதிரியும் விஜயாவை ட்ரீட் பண்ண மாதிரியும் ட்ரீட் பண்ணுவோம், இவங்க எம்பி ஆனா எம்எல்ஏக்கு தனியா போவாங்க அப்படின்னு வந்து அதிமுக முடிவெடுக்க வாய்ப்புகள் பிரகாசன் புரிஞ்சுக்கிட்டு தங்களை வந்து 2024 கூட்டணிக்கு லாபி பண்ணதுக்கு பாஜக தான் முடியும்னு பாஜகவையும் என்டிஏயும் டாக்டர் ராமதாஸ் ரொம்ப துல்லியமா ஃபார் பட்ஜெட்டா எதிர்காலத்தை யோசித்து கரெக்டா ஒரு காயினார். நிச்சயமா சார், இன்னொரு வீடியோல ரொம்ப சீக்கிரமாவே சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.